வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யமகா எக்ஸ்எஸ்ஆர் 125 வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்போ லான்ச் ஆக போகுது அண்ட் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 125 சிசி பைக்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, யமகா எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிற பைக் ஆல்ரெடி, அதாவது நம்ம இந்தியாவை தவிர வேர்ல்டு ஃபுல்லாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எஃப்ஜி எக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக், அதாவது எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டான விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில் இன்னும் ஒரு 2 or 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜி எக்ஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. சேம் 155 சிசி, ஒன்றும் இல்லை. எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிறது நம்ம R15 அண்ட் MT15 என்ஜின் சேம், அதே லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த எஃப்ஜி எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃப்ஜி பைக் இருக்கு இல்லையா, ஸோ அதோட என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் கொண்டு வருது. அண்ட் டிசைன் வைஸ் லுக் வைஸ் மாதிரி பார்த்திங்கன்னா கூட நமக்கு வந்து அந்த எஃப்ஜி பைக் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த எஃப்ஜி எக்ஸ் பைக் தான் வந்து லான்ச் ஆக போகுது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யமகா எக்ஸ்எஸ்ஆர் 125 பைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா லான்ச் அப்படின்னு சொல்லல நண்பா, ஓவரால் வேர்ல்டு வைட் லான்ச் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக வந்து நம்ம எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக் இருக்குது இல்லையா, ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. லுக் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா மட்டும்தான் இது ஒரு 124 சிசி என்ஜினில் வந்து வரும். மற்றபடி இது கொடுத்துருக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அதே மாதிரி கன்சோல் மீட்டர்ஸ், அதே மாதிரி இதை கொடுத்துருக்கூடிய லிக்விட் கூலிங் என்ஜின் முதற்கொண்டு எல்லாமே நம்ம எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்க போகிறாங்க. சீட் ஹைட்டு, லென்த்து, அதே மாதிரி லுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்எஸ்ஆர் பைக் மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போயே சொல்லிடுறேன்பா, இந்த வண்டி நம்ம இந்தியாவுக்கு வந்து லான்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 95% கண்டிப்பாக இந்தியாவுக்கு லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஷோரூம் ப்ரைஸாகவே வருது இந்த 125 சிசி பைக்குக்கு. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக் டு நெக் இல்லை டைரக்ட் காம்படிட்டராகவே நம்ம டியூக் 125 பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூலிங் என்ஜின் தான், 125 சிசி அண்ட் பவர் ரேஞ்சஸ் முதற்கொண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூக் பைக் எப்படி இருக்கும் சேம் ரெண்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் வைஸ் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே டவுட் தான். அப்படி லான்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் லெவல் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்தியா லான்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சான்சஸ் கம்மி தான். ஸோ வேர்ல்டு வைட் ரிவீல் அப்படிங்கிறனால இந்த பைக்கோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி ஒரு 1,40,000 ரூபா இதோடைய எக்ஸ்பெக்டட் எக்ஷோரூம் ப்ரைஸாக வந்து வரும். ஸோ என்ஜின் வைஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 124 சிசி என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.75 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12.5 நியூட்டோமீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் அண்ட் பவர் வைஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் டியூக் 125 கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கன்சோல் மீட்டர் ஃபியூச்சர்ஸ், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஹஸ்க்வர்னால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி லுக்கில் வந்து கொடுத்துருக்குது. உண்மையுமே கிளாசிக்கலாக இருக்குது. பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்ரோ லுக்கிங் ஸ்டைல் தான் நம்ம ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே இந்த வண்டியோட அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அந்த லுக்கு தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் இன்ஜின் எல்லாமே வந்து வந்துடும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் லெவலில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் வைஸ் அண்ட் எல்இடி லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரெட்ரோவா அதே மாதிரி மாடர்ன் அடாப்டிங்லேயும் வந்து கொடுத்துருக்கிறது உண்மையுமே சூப்பராக இருக்குது இந்த பைக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பைக்கோட லுக் அண்ட் டிசைன் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா லான்ச் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான விஷயம் கிடையாது, மேக்ஸிமம் லான்ச்சஸ் வந்து இருக்காது நண்பா. ஸோ எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதில் வெர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கலர் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அந்த பைக்குக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே எஃப்ஜி எக்ஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்எஸ்ஆர் 155 லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த 125 சிசி பைக் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 155 சிசி இருக்கக்கூடிய எம்டி பைக்கு நமக்கு 45+ மைலேஜ் வந்து கிடைக்குது. இந்த பைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 50+ இல்லைனா 55+ மைலேஜ் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல மைலேஜ் பைக்காகவும் இருக்கும். பார்ப்போம் இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் நியூஸ் அப்டேட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.